ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 8/1/2024 14/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும், எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கிரனும், ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா. இந்த வாரத்தில் 8ஆம் தேதி அன்னிக்கே புத பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார். சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போகிறார். இதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார், கும்பராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 8ஆம் தேதி அன்னிக்கு துவாதசி, அதற்கு பிறகு 9ஆம் தேதி அன்னிக்கு திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவா. இந்த துவாதசி அன்னைக்கு 8ஆம் தேதி அன்னைக்கு மகாபெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு. 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா மார்கழி மூலம், அதாவது ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம், மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது. அதனால ஹனுமத் ஜெயந்தி. இப்போ சனி பெயர்ச்சி எல்லாம் வேற ஆயிருக்கு. சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமாள். அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம். 11ஆம் தேதி அமாவாசை தினம். 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை, இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை. இந்த வாரம் பார்த்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கவா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய அதாவது நிர்பந்தத்தில் இருந்தீர்களே ஆனால், கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால், சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா துவாதசியும் வருது 8ஆம் தேதி, அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறான். அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு. சரி, இப்போ இந்த வாரம் 8/1 to 14/1 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான்னு பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு நாள் இருந்தார், இப்போ 4ஆம் இடத்துக்கு இன்னொரு கேந்திரத்துக்கு போயிருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல படிப்பு ஸ்தானத்தில் போயிருக்கார். உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் ஏறும். அதாவது வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள்லாம் வாங்குவீங்க. தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தோம்னா 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகமாக இருந்ததுனால கண்டிப்பாக வெளிநாடு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதும், 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக எந்த ஒரு எதிரிகளையும் வெல்லக்கூடிய அளவிற்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் கடின முயற்சி தேவைப்படும். உங்களுடைய ராசியில் பார்த்தோம்னா கேது பகவான் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இப்படி போயிடுமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளே இருக்கும். கவலைப்பட தேவையில்லை, எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்தே தீரும், கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த வாரம் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். 8/1/2024 14/1/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் 8ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7:30 வரலும் சந்திர பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கார். உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியில் முடியும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 9ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 12ஆம் தேதி அதிகாலை ஒரு 1 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது 4 கிரகங்கள் இருக்குது. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், 4 கிரகங்கள் இருக்குது. இதில் செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கார். குரு பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக புதிய வீடு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 12ஆம் தேதி கார்த்தால ஒரு 1:00 14ஆம் தேதி காலை ஒரு 2:30 வரலும் இருக்கார். இது 5ஆம் இடத்துல சந்திர பகவான் 11ஆம் அதிபதி போகும்போது புதிய வேலை, படிப்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 14ஆம் தேதி காலை 3 மணியிலிருந்து 16ஆம் தேதி காலை 5-5.5 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புனர்ப்பு யோகம் ஏற்படுறது 6ஆம் இடத்துல, 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, புதுசாக இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா இப்போ வரக்கூடிய இந்த வாரங்களும் சரி, வரக்கூடிய மே மாதத்துலேருந்து பெரிய ஏற்ற காலமான காலமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதில் ஒரு ஆரம்பமாக முத்தாய்ப்பாக இந்த வாரம் அமையிறது அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.